அன்புள்ள மாணவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். தரம் பத்து சித்திரக்கலை இன்று நாங்கள் கிரேக்க சிற்பக்கலை தொடர்பாக பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், சிற்பக்கலை வரலாற்றில் உன்னத காலமாக கிரேக்க காலம் காணப்படுகிறது. இங்கு உயிர் துடிப்பான பல சிலைகளை பல்வேறு கலைஞர்கள் நுட்பமான முறையில் செதுக்கி வைத்துள்ளதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அந்த வகையில் இன்று பத்தாம் ஆண்டுக்கான பாடத்திட்டத்தில் சித்திரக்கலை தொடர்பாக நாங்கள் கிரேக்க கலையை பார்க்கலாம் என்று ஆரம்பமாக நாங்கள் இன்று வீனஸ் தி மெலோ என்று அழைக்கப்படும் இந்த சிற்பம் தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். வீனஸ் சிற்பம் அழைக்கப்படும் இந்த சிற்பம் மெலோ தீவில் கண்டெடுக்கப்பட்டது. இதனாலேயே இது வீனஸ் தி மெலோ என்ற பெயர் பெற்றுள்ளது. சலவை கல்லை ஊடகமாக கொண்டு முழு புடைப்பு நுட்ப முறை இந்த சிற்பம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. ஒரு பெண்ணின் இயற்கையான உடல் அழகை வெளிப்படுத்தும் வகையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சிற்பம் பெண்ணின் இடையில் இருந்து துணி ஒன்று நழுவி விழுவது போன்று காட்டப்பட்டுள்ளது. இந்த சிற்பம் உயிர் துடிப்பாக செதுக்கப்பட்டிருந்தால் கூட தொன்மை யுகத்தில் இது நிர்மாணிக்கப்பட்டது என்பது கலைஞர்களின் கருத்தாக காணப்படுகிறது. இந்த சிற்பம் தற்பொழுது லூவர் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. பார்க்கலாம், இந்த பரிதிவட்டம் வீசுபவன் என்ற இந்த சிற்பமானது மயூரன் என்ற கலைஞரால் நிர்மாணிக்கப்பட்டது. இதுவும் சலவை கல்லை ஊடகமாக கொண்டு முழுக்குடற்பு நுட்ப முறையில் செதுக்கப்பட்டுள்ளது. ஒரு விளையாட்டு வீரனின் உடல் அமைவு, அசைவு, அதே போன்று தேக பலம், தசையின் செழிப்பு, இது தொடர்பான விடயங்கள் இந்த சிலையில் காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக காணப்படுகிறது. உடலின் வலிமையை மிகவும் உன்னதமாக அந்த கலைஞர் இதில் காட்டியுள்ளார். தட்டறிய தயாராக நிலையில் இருக்கும் இந்த கலைஞரின் உடல் அமைப்பானது எஸ் வடிவில் காணப்படுகிறது. உங்களுக்கு பார்த்தாங்க இந்த அமைப்பு எஸ் அமைப்பு. இந்த எஸ் வடிவில் காணப்படுகின்ற சிலையானது அதன் உறுதியை எடுத்து காட்டுகிறது. இதன் ஆரம்ப ஊடகமாக வெண்கலத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. எனினும் இது பிறகு சலவை கல்லில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாக நாங்கள் அறியக்கூடியதாக உள்ளது. கிறிஸ்துக்கு முன் 450 காலப்பகுதியிலேயே இது இந்த தட்டரிசுவன் என்ற கூடிய இந்த நிர்மாணம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற இதில் முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னார், அந்த கால கலைஞர்கள் அவருடைய சிற்ப திறனில் உன்னதமாக கலைப்படைப்புகளாக உயிர் துடிக்குரிய அந்த நிர்மாணிப்புகளை நிர்மாணித்துள்ளனர். இது கலைஞர்களின் திறனை எடுத்து காட்டுகிறது. இவ்வாறான விடயங்களையே எந்த வகையான சிற்பங்கள் கேட்டாலும் அந்த சிற்பங்களின் தன்மைக்கேற்ப அதன் விளக்கத்தை நாங்கள் வழங்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் டேவிஸும் டயோனிஸும் என்ற சிற்பத்தை பார்க்கலாம். இந்த சிற்பமும் கிரேக்க காலத்திற்கு மீதாக கருதப்படுகிறது. இச்சிற்பம் ஒலிம்பியாவில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சலவை கல்லை ஊடகமாக கொண்டு முழுக்குடைப்பு நுட்ப முறையில் செதுக்கப்பட்டது. இதை செதுக்கியவர் பிரெக்சிடெல்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற சிற்பி ஆவார். இந்த சிற்பம் முழுக்குடைப்பு நுட்ப முறையில் செதுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. ஹேமிஸ் என்ற கடவுள் டயோனிஸ் என்ற குழந்தையை தாங்கி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சிற்பத்தின் கலை அம்சங்களை எடுத்து நோக்கும் பொழுது இயற்கையான உடல் அமைப்பு நுட்பமாக செதுக்கப்பட்டிருக்கிறது. வலது காலை ஊன்றி இடது காலை சற்று உயர்த்தி வைத்தவாறு காணப்படுகிறது. இச்சிற்பத்தின் ஒரு கையில் குழந்தையும் மறு கையில் திராட்சை குலை இருந்ததாகவும் கூறப்படுகிறது. எனினும் திராட்சை அந்த குழந்தைக்கு காட்டக்கூடிய கை தற்பொழுது சிதைந்து அல்லது உடைந்து இருப்பதனால் அதை நாங்கள் தற்பொழுது காண முடியாத நிலையில் இருக்கின்றது. இவ்வாறான பல சிற்பங்கள் இன்னும் நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக நாங்கள் அத்தினா தேவதை பாத்தினன் தேவாலயத்தில் காணப்படுகின்ற அத்தினா தேவதை சிலை தொடர்பாக பார்க்கலாம். இதுதான் அந்த அத்தினா தேவதை சிலை. இது பாத்தினன் தேவாலயத்திற்குள்ளே காணப்படுகிறது. இது 40 உயரமான ஒரு சிலையாகும். கிறிஸ்துக்கு முன் 5வது நூற்றாண்டில் வாழ்ந்த பிடிஎஸ் எனும் கலைஞரால் இது நிர்மாணிக்கப்பட்டது. இந்த சிலை மரம், யானை தந்தம்,
தங்கம் போன்ற ஊடகங்களை கொண்டு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்த சிலை அக்கால படையணிகளின் படை பலத்திற்காக வழிபடப்பட்டதாக நம்பப்படுகிறது. நின்ற நிலையில் காணப்படும் இச்சிலையின் இடது கையில் ஈட்டியும் வலது கையில் நைக்காண்டு சொல்லக்கூடிய நைக் என்று அழைக்கப்படுகின்ற அந்த தேவதை சின்னமும் காணப்படுகிறது. இது வெற்றியின் சின்னமாக கருதப்படுகிறது. இந்த சிலை ஒரு பெண்ணின் வடிவத்தை கொண்டுள்ளது. தலையில் கிரீடம், ஆடைகள் கவச ஆடைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதுடன் ஆடை மடிப்புகள் அதன் லயத்தை இன்னும் நல்ல முறையில் வெளிப்படுத்துகிறது. இந்த சிலையை உயிர்த்துடிப்பாக செதுக்கிய காரணமாக உலகளாவிய புகழ் பெற்ற ஒரு சிற்பமாக இது. அடுத்ததாக நாங்கள் லகோன் சிற்பம் தொடர்பாக பார்ப்போம். லகோன் சிற்பம் இது கிரேக்க ஹெலனிஸ்டிக் யுகத்தில் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு படைப்பாகும். கிரேக்க கலையில் ஹெலனிஸ்டிக் யுகத்திலேயே நுட்பமான சிலைகள் வடிவமைக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. இந்த லகூன் சிற்பத்தில் ஒரு தந்தையும் இரண்டு புதல்வர்களும் மலைப்பாம்பின் கையில் சிக்கொண்டு வேதனைப்படுவதை அதிலிருந்து விடுபட முயற்சிப்பதனை மிகவும் தத்துரூபமான முறையில் செதுக்கியுள்ளார். இந்த சிற்பத்திலேயும் சலவை கல்லை கொண்டே செதுக்கப்பட்டுள்ளது. முழுப்புடைப்பு நுட்ப முறையில் செதுக்கப்பட்டுள்ளது. இந்த முகங்களில் பார்க்கலாம் வேதனை, அவலம், தப்பிப்பதற்கான முயற்சி போன்ற உணர்வுகள் மிகவும் நுட்பமாக காட்டப்பட்டிருக்கிறது. ஏழடி உயரமான இந்த சிலையை செதுக்கியவர் வந்து எத்னோடஸ் என்று சொல்லக்கூடியவரும் பொலிடோரஸ் என்று சொல்லக்கூடிய கலைஞர்களும் இணைந்தே இந்த சிலையை நிர்மாணித்துள்ளனர். இந்த சிலை தற்பொழுது ரோமேபுரியில் உள்ள வத்திக்கான் அருப்பொருட்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் அடுத்ததாக இந்த படங்களில் வரக்கூடிய வினாக்கள் தொடர்பாக பார்ப்போம். கிரேக்க சிற்பக்கலையில் எவ்வாறான படங்கள் வந்தாலும் இந்த அமைப்பிலேயே வினாக்கள் வரும். அந்த வினாக்களுக்கு இந்த அமைப்பிலிருந்தே நீங்கள் விடை அளிக்கலாம். ஆரம்பமாக காலம் அல்லது யுகம், பாரம்பரியம், ஊடக நுட்ப முறைகள், கலைஞன், கலை பண்புகள், உருவங்களின் பயன்பாடு, தன்மை, அடுத்தது உணர்ச்சி வெளிப்பாடு, இது தொடர்பான கேள்விகளை மாறி மாறி வரும். இந்த கேள்விகளுக்கு அமைவாக இந்த படத்தை வைத்து நீங்கள் என்ன செய்யலாம், விடைகளை வழங்க முடியும். எனவே எந்த வகையான படங்கள் வந்தாலும் தயங்காமல் நீங்கள் அந்த அதற்குரிய சரியான தகவல்களை வழங்குவதனுடன் உரிய புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். இது சாதாரண பரீட்சை என்பது கூட மிக முக்கியமாக வரக்கூடிய பகுதியாக உள்ளது. இதுவரைக்கும் நாங்கள் கிரேக்க சிற்பங்களை தொடர்பாக பார்த்தோம். இது போன்ற பல தகவல்கள் ஆன்லைனில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக உள்ளது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.